ஷலோம் பாஸ்டரையா. ஷலோம் பாஸ்டரையா, உங்களை பார்க்கறது மிகுந்த சந்தோஷம். நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்டோன்னே தடை சொல்லாதபடிக்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ரொம்ப நன்றி பாஸ்டரையா. கொடுத்த அழைப்புக்காக நன்றி. எனக்கும் அது ஒரு ஒரு பாக்கியமாக இருக்குது. ரொம்ப நன்றி பாஸ்டரையா. உங்களுக்கு குறித்து சில வரிகள் சொல்ல முடியுமா? என் பேர் ஆனந்த் ராஜன். என்னுடைய மனைவி சந்தனா ஆனந்த். எங்களுக்கு ஒரு மகன் உண்டு, மெத்தாயஸ். மெத்தாயஸோட மனைவி கிறிஸ்டினா. ரெண்டு பேரப்பிள்ளைகள், ஜெராயா ஜெசாயா. ஆக ஒரு குடும்பமாக நாங்கள் சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். நன்றி பாஸ்டரையா. பாஸ்டரையா, உங்களை ஊழிய பயணத்தை குறித்து, ஊழியத்தின் அனுபவத்தை குறித்து சில வரிகள் சொல்ல முடியுமா? 23 வயசாக இருக்கும்பொழுது நான் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் கத்திருக்கின்ற வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்து அப்பொழுதே முழு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு வாஞ்சி, ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த வாஞ்சி வந்து விட்டது. கத்தோடைய ஏற்ற நேரத்தை காத்து கொண்டு இருந்தேன். பிறகு நான் கத்தோடைய நேரம் அறிந்து முழு ஊழியத்துக்கு வந்தேன். 2000 அந்த வருடம் மனைவி நாளும் சேர்ந்து நம்ம ஒரு சபையை ஸ்தாபித்தோம், சிட்டி டெர்மினிக்கல் என்று. இப்பொழுது 23 வருடம் நம்ம அந்த பணியை சேர்ந்து கொண்டு வருகிறோம். இப்போது கத்தோட கிருபையினால் 3 கிளை சபைகள் உண்டு. இன்னும் தொடர்ந்து சபையில் ஸ்தாபிக்க வேண்டும், ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய வாஞ்சை. கத்தோடைய கரம் இருக்கிறனால் தேவனுக்கு நன்றி. ஆக இந்த பணி தொடர்ந்து அவருடைய கிருபையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப நன்றி பாஸ்டரையா. பாஸ்டரையா, ஒருத்தர் ஒரு சபையை வச்சு நடத்துறதே பெரும்பாடாக இருக்குது. அப்படி இருக்க நீ 3 திருச்சபை வச்சுருக்கீங்க. மட்டும் இல்லாத படிக்கு நீங்கள் வேதாகம கல்லூரியும் வைத்து நடத்துகிறீங்க, தலைமைத்துவம் தாங்கி அது செயல்பட்டு கொண்டு வருகிறேன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்படி இருக்கும்போது உங்களுடைய சவால்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? ஒரு சபையை வழிநடத்த பல சபையில் இருக்கும் பொழுது உடன் ஊழியக்காரன் மிக மிக முக்கியம். கத்தருக்கு நன்றி, நமக்கு நல்ல உடன் ஊழியக்காரர்கள் உண்டு. அவங்களோட சேர்ந்து ஒரு குழுவாக நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டு வருகிறோம். அதே நேரத்தில் நல்ல விசுவாசிகள் உண்டு, நல்ல உண்மையுள்ள விசுவாசிகள் உண்டு. நமக்கு எந்த ஒரு காரியம் இருந்தால் சபன் சொல்லும் பொழுது ஒன்றாக சேர்ந்து விசுவாசிகள் வந்து அவங்களுடைய நேரம், அவங்களுடைய பணம், அவங்களுடைய தாழ்ந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் 4 சபைகள் இப்போது இருக்கும் பொழுது அதை அதை வழிநடத்துறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் சொன்ன போல் ஒரு வேதாக கல்லூரி நடந்து கொண்டு வருகிறேன். கத்தோட கிருபையில் சில பைபிள் ஸ்கூலில் போதிக்க தேவன் கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம். அதே நேரத்தில் லோகஸ் அகாடமி என்று 8 வருஷமாக இந்த பைபிள் ஸ்கூல் நடந்து கொண்டு வருகிறோம். ஆரம்பத்தில் கிளாஸ் ரூம் தான். அப்புறம் இந்த பேண்டமிக் காலம் வரும்பொழுது நாம் நேராக சந்தித்து பாடம் படித்து கொடுக்க முடியாது. அங்கே ஜூம் வழியாக தான் நாம் தொடர்ந்து போதித்தோம். இந்த ஜூமில் ஆன்லைன் டீச் பண்ணும்பொழுது எதிர்பார்க்காத ஒரு வாசல் திறக்கப்பட்டது. மாணவர்கள் ஜோஹோலேருந்து கிடா பின்னாங் வரைக்கும் அவர்களும் இப்போ படிக்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து அவர்கள் இங்கே கேஎலுக்கு வந்து படிக்க அவசியம் இல்லை. எங்கே இருக்கிறாங்களோ அவங்க ஆன்லைனில் படிக்க முடியும். சில பேர் வந்து ட்ராவலிங், அப்படி இருந்தாலும் அவங்க ஹோட்டலில் இருக்கும்பொழுது எங்கே இருந்தாலும் இந்த ஜூம் மூலியமாக அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். கத்துடைய கிருபையில் நல்லா நடந்து கொண்டு இருக்கிறது. பாஸ்டரையா, உங்களுடைய வேதாகம கல்லூரி எந்த பகுதியில் இருக்குது? உங்கள் திருச்சபை எந்த பகுதியில் இருக்குது? வேதாகம கல்லூரியில் இணைய வேண்டுமென்றால் அது தொடர்பு என்னது என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியும். சபன் சொல்லும்பொழுது சிட்டி டேபனேக்கல், கேஎல், கோலாலம்பூர், செந்தூர் பகுதியில் இருக்கிறோம். அதே நேரத்தில் ஸ்லாயாங் அங்கே ஒரு கெல சபை, சித்தியாலாம் அங்கே ஒரு கெல சபை. லோகஸ் அகாடமி வந்து அமெரிக்கில் இருக்கிற டேலஸ் யூஎஸில் இருக்கிற டே ஸ்பிரிங் தியாலாஜிக்கல் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து இணைந்து நம்ம இந்த பைபிள் ஸ்கூல் நம்ம நடத்துகிறோம். அங்கே டிகிரி வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. அமெரிக்கன் டிகிரி வரும், நாம் இங்கே படித்து கொடுக்குறோம். ஆரம்பத்தில் கிளாஸ் எல்லாம் கிளாஸ் போல தான். இப்போது ஆன்லைனில் ஆரம்பித்துடும். ஆன்லைனில் ஆரம்பிக்கும் போது நிறையா மாணவர்கள் அங்கே தொடர்ந்து நம்ம ஆன்லைனில் செய்வோம். ஸோ முழு நேரம் படிக்க முடியாமல் இருந்தால், அப்படி உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் படிக்க முடியும், தங்கி படிக்க முடியும் என்றால் நான் உற்சாகப்படுத்துகிறேன். நல்ல பைபிள் ஸ்கூல் நம்ம நாட்டில் உண்டு. இஃப் யூ கேனாட், இல்லை நான் வேலை செய்கிறேன் பாஸ்டர், நான் ட்ராவலிங் பண்ணுறேன், அந்த மாதிரி நான் முடியலன்னு சொன்னால் இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. எங்கே இருந்தாலும் ஜூமில் ஆன்லைன் நீங்கள் படிக்கலாம். இது ஆங்கிலமும் தமிழும் நம்ம நடத்துகிறோம். தனியாக ஆங்கிலம் ஒரு கோர்ஸ், தமிழ் ஒரு கோர்ஸ். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் இன்னும்
அநேக விஷயம் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் நேரம் என்ன நம்பரை நீங்கள் கூப்பிடலாம். இன்னும் மற்ற தகவல் நீங்கள் கூப்பிட்டு பேசும்பொழுது உங்களோட நான் சேர்ந்து பேச முடியும். ரொம்ப நன்றி பாஸ்டர். வேதாகம கல்லூரி குறித்து ஒரு கேள்விக்கு இவ்வளோ வியாக்கியானம்னு கொடுத்துருக்கீங்க, அப்படியே அதுலேருந்து தெரிஞ்சுங்க எந்த அளவுக்கு அவங்க இறுதித்து முழு கவனம் வைத்து அக்கறை வைத்து உங்களோட ஊழியத்தை செய்து கொண்டு வரீங்கன்னு தெரியுது பாஸ்டர்யா. பாஸ்டர்யா, சபை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் வேதாகம கல்வி அவசியம் என்று நினைக்கிறீங்களா? என்னை கேட்டிங்கன்னா அவசியம் என்று சொல்வேன். காரணம் என்னென்றால், நம்ம தனி மனுஷனாக வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் வேதத்தில் எவ்வளோ காரியங்கள் உண்டு. 100 வருடம் எடுத்தாலும் எல்லாமே படித்து முடிக்க முடியாது. ஆக நமக்கு உதவி தேவைப்படுகிறது. பைபிள் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 5 விதமான ஊழிய உள்ள கொடுத்துருக்காங்க. அபேசியர் 4 வாசிக்கும் பொழுது வசனம் 11, 12, 13 அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர், டீச்சர்ஸ். எதுக்காக ஆண்டவர் டீச்சர்ஸ் கொடுக்க வேண்டும்? எல்லாமே நாமே படிக்க முடியும். சில பேர் வந்து ஆவியான வழி நடத்துவார் என்று சொல்லிக்கிட்டு அது ஒரு ரீதியில் உண்மைதான். பட் அது மட்டும் போதும் என்றால் ஆண்டவர் டீச்சர்ஸை கொடுக்க அவசியம் இல்லையே. ரோமர் 12 நம்ம வாசிக்கும் பொழுது 7 வரங்கள் உண்டு. அதில் ஒன்று வந்து போதிக்கிற வரம். ஸோ ஆண்டவருக்கு தெரியும், நாம் சொந்தமாக வேதத்தை வாசிக்க வேண்டும். அது ஒரு அளவு. அதே நேரத்தில் நமக்கும் டீச்சர்ஸ் அவசியமாக தேவைப்படுகிறதுனா நிறையா காரியங்கள் படிக்க வேண்டும். ஸோ ஒரு பைபிள் ஸ்கூலில் போய் படிக்கிறது மிக அவசியம். காரணம் நமக்கு ஒரு அஸ்திபாரம் அது மூலியமாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஐ வில் என்கரேஜ் எவ்ரி ஒன் ஸ்டடி. எந்த பைபிள் ஸ்கூலோ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபுல் டைம் போக முடிந்தால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஃபுல் டைமே படிங்க, தங்கி படிங்க. அப்படி முடியலன்னா ஆன்லைன்லேயும் பைபிள் ஸ்கூல்ஸ் உண்டு. லோகஸ் அகாடமி இருக்குது, மற்ற பைபிள் ஸ்கூலும் இருக்குது. ஸோ என்கரேஜ் பைபிள் ஸ்கூலில் படிக்கிறத வந்து மிக மிக உதவியாக இருக்கும், அவசியம் என்று நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி பாஸ்டர்யா. பாஸ்டர்யா, உங்கள் ஊழியத்தில் நிறைய தலைவர்களும் உருவாக்கியிருக்கீங்க. இப்படி இருக்கும்போது பாஸ்டர்யா, ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஒரு மூத்த ஊழியக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்க வேண்டும் என்று சில வரைக்கும் சொல்ல முடியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுதும் தனியாக ஊழியம் செய்யலை. அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருந்தது. அதே நேரத்தில் அநேக சீஷர்கள் அந்த 12 பேர் தேர்ந்தெடுத்து அவங்க பயிற்சி கொடுத்து வழி நடத்தினார். எல்லா தலைவர்களும் இது அவசியம் இருக்க வேண்டும். நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்க போகிறோம். ஸோ நமக்கு பிறகு அந்த பணியை தொடர்ந்து செய்ய அநேக வேலை ஆட்கள் நமக்கு அவசியம். கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். காரணம், கீழ்ப்படிதல் இருக்கும்பொழுது தான் நம்ம ஒரு குழுவாக ஒரு டீமாக நம்ம வேலை செய்ய முடியும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஒர்க் டுகெதர். பட் அதே நேரத்தில் நம்ம மறக்கக்கூடாது, எப்படி ஒரு மூத்த பாஸ்டருக்கு ஒரு அழைப்பு இருக்கிறதோ ஒரு தரிசனம் இருக்குதோ, வளர்ந்து வருகிற லீடர்ஸுக்கும் ஒரு தரிசனம் இருக்கும். கத்தர் அவங்களுக்கும் அழைப்பு வச்சுருப்பார். அதை நம்ம ரெக்கனைஸ் பண்ணோம். நாமே நம்மளை சொந்த விஷனை பார்த்துட்டு அவங்களுடைய விஷன் நம்ம அடுக்கக்கூடாது. நாம் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவங்களும் சேர்த்து நம்மளை ஓடும் பொழுது பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஊழியம் வரும் பொழுது நாம் அவங்களை வழிநடத்த வேண்டும், சப்போர்ட் பண்ண வேண்டும். அதான் சரி என்று நான் நினைக்கிறேன். நம்மளோட பணியும் தொடர்ந்து இருக்கும். அவங்க அப்படி வேறு இடத்துக்கு போய் செய்ய வேண்டும் என்றாலும் நம்ம சரியாக அனுப்பும் பொழுது கடைசி வரைக்கும் அவங்க வந்து நம்மளோடு இருப்பாங்க. எந்த ஒரு காரியமும் தான் நம்மகிட்ட தான் வருவாங்க. ஸோ ஐ திங்க் நாமும் செய்ய வேண்டும், அவங்களும் மறக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இப்படி ஒரு மகன் வந்து இப்போ அப்பாவை இருக்கிறோம், பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதே போல் பிள்ளைங்களும் ஒரு காலம் வரும், அவங்களும் அப்பாவை மாற வேண்டும். அது நம்ம ரெக்கனைஸ் பண்ண வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் ஒற்றுமையாக இருந்து கடைசி வரைக்கும் நாம் ஊழியம் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி பாஸ்டர்யா. பாஸ்டர்யா, நீங்கள் வேதாகம கல்லூரியின் ஆய்வாளர் விரிவாளராகவும் இருக்கிறீங்க, சபையிலே நல்ல ஒரு போதகராகவும் இருந்து கொண்டு வருகிறீங்க. இப்படி இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர்களின் சபை ஊழியம் செய்கிறவர்களின் நல்லது ஒரு அடையாளம் அப்படின்னாக்கா என்ன சொல்லுவீங்க? மிக முக்கியமானது தேவனுக்கு உண்மையாக இருக்கிறது. கல்வி, அறிவு, தாளந்து இதெல்லாம் அவசியம், தேவன் கொடுக்குறாரு, இது இம்பார்ட்டன்ட். எப்போ தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமோ, ரெண்டாவது நம்முடைய மேய்ப்பருக்கு நம்ம மேலே தலைவர் உண்மையாக இருக்க வேண்டும். கேரக்டர், எத்திக்ஸ், இதுதான் கடைசி வரைக்கும் நம்ம தாங்கும். ஸோ நம்ம டிகிரி எடுக்கலாம், நல்லது எடுக்க வேண்டும், நிறைய காரியங்கள் உண்டு, திறமைகள் நம்ம வளர வேண்டும். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட். அதான் நம்ம நம்புகிறோம், ஆவிக்குரிய வரங்கள் அவசியம். பட் மறக்கக்கூடாது, ஆவிக்குரிய கனிகளும் நம்ம தாங்க போகிறது. நம்முடைய கேரக்டர், நம்முடைய உண்மைத்துவம், நம்முடைய மாரல் லைஃப், இதெல்லாம் மிக மிக அவசியம். இதை நாம் பாதுகாப்பு
ஒரு பாதுகாப்பு கொடுத்து தெய்வ பயத்தோடு நம்ம நடக்கும் பொழுது இது கடைசி வரைக்கும் நம்மளை தாங்கும் என்று அதான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி பாஸ்ரையா. பாஸ்ரையா, நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கீங்க, கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இறுதியாக பாஸ்ரையா, இன்றைய பொழுது பார்க்கும்போது நிறைய இளம் ஊழியக்காரர்கள் உருவாகுகிறார்கள் அல்லது உருவாக்கப்படுகிறார்கள் அல்லது ஆவியானவரால் தேவனால் அழைக்கப்படுகிறார்கள். இப்படி இருக்கும்போது வளரும் இந்த இளம் ஊழியக்காரர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன என்று சொல்ல முடியுமா? கத்தர் அநேக பேர் எழுப்பிக் கொண்டிருக்கிறாரு. வாலிபர்கள் எழும்பி ஊழியம் செய்யும் பொழுது இது மிக சந்தோஷமான காரியம். காரணம், ஒரு அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்க வேண்டும், அடுத்தடுத்து வர வேண்டும். ஸோ வி ஹாப்பி, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கொடுக்குற ஆலோசனை என்னென்னா, ஒன்று, யாருமே ஒன்று இல்லாமல் ஆரம்பிக்கிறதில்ல. நோ மேன்ஸ் ஐலண்ட் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் புக்கு எழுதுகிறாரா, 100% இல்லை. அவரும் சில காரியம் படிச்சிருப்பாரு, மற்றவங்க போதுன்னு இருக்கும். அதே போல் உங்களுக்கு முன்பாக இருக்கிற மூத்த ஊழியக்காரங்களை நீங்கள் மறக்கக்கூடாது. காரணம், அவங்க அநேக காரியங்கள் செய்ததுனால நமக்கு இப்போ ஊழியம் செய்ய கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பிறகும் இன்னொரு ஜென்ரேஷன் வரும். அந்த ஜென்ரேஷன் ஊழியம் செய்ய நீங்கள் செய்கிற காரியம் ஒரு பிளாட்ஃபார்ம் போல் இருக்க வேண்டும். ஸோ ரிமெம்பர் தோஸ் ஹூ ஆர் பிஃபார் யூ, ரிமெம்பர் தோஸ் ஹூ ஆர் கம்மிங் ஆஃப்டர் யூ. எப்படி உங்களுக்கு உற்சாகம் இருக்குதோ ஊழியம் செய்ய வேண்டும் என்று, அதே போல் தான் அடுத்து வருகிற தலைமுறையை நீங்கள் மறக்கக்கூடாது. ரிமெம்பர் தேம், அவங்களும் நீங்கள் எழுப்ப வேண்டும். ஸோ ஓடுங்க. கத்தர் கொடுத்த பலன், கத்தர் கொடுத்த கிருபை இருக்கிறது. பட் டோன்ட் ஃபர்கெட், உங்களுக்கு முன்பாக அநேக ஆவிக்குரிய தகப்பன் தாய்மார்கள் உண்டு. உங்களுக்கு பிறகு அநேக ஆவிக்குரிய மகன் மகள் உண்டு. இந்த ரெண்டு நடுவில் நீங்கள் இருக்கிறீங்க. ரெண்டும் மறக்காமல் நீங்கள் ஓடுங்க. காட் பிளஸ் யூ.